ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஸ்போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த செட்டி நாடு காரக்குடி பக்கத்தில் ஒக்கரன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் ஒன்று பண்ணுவாங்க. ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நார்மலாக வந்து எங்கள் வீடுகளில் நாங்களும் ஒக்கரை பண்ணுவோம். எங்களோட ஒக்கரன்றது வந்து தீபாவளி இன்னைக்கு காலையில் கண்டிப்பாக அந்த ஒக்கரை இருக்கும். அந்த ஒக்கரை வந்து இதே பாசிப்பருப்பு தான், பாசிப்பருப்பு இல்லைன்னா கடலைப்பருப்பு வச்சு செய்வாங்க, இல்லை பாசிப்பருப்பையும் கடலைப்பருப்பையும் மிக்ஸ் பண்ணி செய்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் அது நேரம் வறுத்துட்டு அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் பருப்பு சுலிக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி அதுக்கப்புறம் அதில் வந்து சில பேர் வேட்டில் வேக வைப்பாங்க, சில பேர் அப்படியே உதுத்து மிக்சியில் உதுத்து பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இது ஒரு ஒக்கரை. இது வந்து நாங்கள் பண்ணுறது வந்து புட்டு மாதிரி வரும். பட் நான் இப்போ பண்ண போகிறது ட்ரெடிஷ்னலாக காரைக்குடி பக்கத்தில் செட்டிநாடு பக்கத்தில் செய்யக்கூடிய ஒரு ஃபென்டாஸ்டிக் ஒக்கரை. இது வந்து அல்வா மாதிரி இருக்கும். இது வந்து அல்வா மாதிரி இருக்கும். வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் உக்கரை செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வைக்கிறேன். பேன் நல்லா சுடட்டும். நம்ம வச்ச பேன் வந்து நல்லா சுட்டுடுத்து ஒரு கால் டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஃப்ளேம் வந்து லோ பண்ணுங்க. என்கிட்ட 200 கிராம், நான் மெஷர்மெண்ட்டில் 200 கிராம் எடுத்துருக்கேன். 200 கிராம் பாசிப்பருப்பு வச்சுருக்கேன். அந்த பாசிப்பருப்பு இதில் சேர்த்துருங்க. சேர்த்து இது நல்லா வருங்க, செவக்க வாசனை வர வரைக்கும் வருங்க. மாதிரி கை விடாமல் நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா செவக்க வருங்க. இப்போது நம்மளோட பாசிப்பருப்பு நல்லா செவக்க நம்ம வறுத்துட்டோம். ஸ்டவ் ஆன் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு ஒரு போலுக்கு மாற்றுங்க. போலில் தண்ணி விட்டு நல்லா அலசிடுங்க. 2 வாட்டி அலசி இந்த மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துருங்க. இப்போது இதை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கிட்டேன். இதில் தான் நான் வந்து இது ஆக்சுவலாக 250 கிராம்ஸு, நான் இதில் 200 கிராம்ஸ் எடுத்தேன். ஸோ இதில் நான் 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து குக்கரை மூடி ஒரு 3-4 விசில் வரட்டும், நல்லா குழைய வேகட்டும். நான் இப்போ என்ன பண்ணுறேன், மறுபடியும் இந்த பேனு அந்த பருப்பு வறுத்த பேனை வைக்கிறேன். ஸ்லைட்டாக ஹீட் ஆகட்டும். சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். இங்கிட்டக்க முந்திரி பருப்பு இருக்குது. ஒரு 10 முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கேன். இந்த முந்திரி பருப்பை போட்டுறேன். முந்திரி பருப்பை லோ ஃப்ளேமில் நல்லா செவக்க வருங்க. இப்போ இந்த முந்திரி பருப்புலேயே நான் 1 ஸ்பூன் திராட்சை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளோட முந்திரி பருப்பையும் திராட்சையும் ஒரு பிளேட்டில் எடுத்துருங்க. நான் மறுபடியும் அதே பேன் வைக்கிறேன், ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். நான் வந்து இங்கே வெள்ளம் வந்து துருவி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது வந்து பாரியோட வெள்ளம். இது வந்து டார்க் கலர் இருக்கும், அதனால் கலரிங்காக இந்த பாரி வெள்ளம் 1 கப்பும், இந்த மாதிரி பொடித்த வெள்ளம் 2 கப்பும், மொத்தம் 3 கப் வெள்ளம் எடுத்துருக்கேன். வெள்ளத்தில் போடலாம். கொஞ்சமாக தண்ணி விடுங்க. இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சிருங்க. பாகுப்பதெல்லாம் வர வேண்டாம், வெள்ளத்தை முதல்ல கரைச்சிக்கங்க. நம்ம அப்புறம்
இந்த பருப்போடலாம் போட்டு குக் பண்ண போகிறோம். முதல்ல வெள்ளத்தை கரைச்சிக்கங்க. இதில் தான் பார்ட்டிகல்ஸ் டஸ்டிஸ் இருந்தால் ரிமூவ் பண்ணிடுவோம் முதல்ல நம்ம. அதுக்காக இந்த பாரி சுகர் பாரியோட வெள்ளம் பார்த்தீங்களா, அது போட்ட உடனே கலர் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு டார்க் கலர். ஸோ அதுக்காக தான் நான் அது சேர்த்தேன். அது ஒரு கப்பும் நார்மல் நம்மளோட வெள்ளம் பாகு வெள்ளம் ரெண்டு கப்பும் சேர்த்துருக்கேன். இப்போது நம்மளோட வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துடுத்து. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளோட வெள்ளத்தை இதில் மாற்றிடுங்க. இந்த மாதிரி ஜல்லடை போட்டு நல்லா வடி கட்டிடுங்க. அதில் இருக்கிற டஸ்டெல்லாம் ரிமூவ் ஆகிடுது. இது மாதிரி இந்த வெள்ளத்தை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நம்மளுடைய நாலாவது சவுண்டு நான் பண்ணிடுறேன். நான் வந்து ஒரு 100 கிராம் ரவை எடுத்திருக்கேன். ரவைக்கு அது வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப்பு, நான் 1 கப்பு தண்ணி விட்டுக்கிறேன். 1 கப்பு தண்ணி விட்டு இந்த தண்ணியை அடுப்பில் வச்சு ஸ்லைட்டாக சூடு பண்ணுங்கள். நான் மறுபடியும் ஸ்டவ் பற்ற வச்சு பேன் வச்சுருக்கேன். பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இந்த ஸ்பூன் தான் அப்போலேருந்து மெஷர்மெண்ட் பண்ணி போட்டுருக்கேன். இந்த 100 கிராம் ரவையை இப்போ இந்த நெய்யில் போடுங்க. போட்டுட்டு ஓ ஃப்ளேமில் அது வருங்க. நல்லா ஃப்ளேம் லோவில் இருக்கட்டும். தண்ணி நல்லா கொதி வந்துடுத்து. நான் இப்போ சேர்த்துறேன். ரொம்ப கேர்ஃபுல், மேலே தெளிக்கும். கட்டிப்படாமல் நல்ல ஒரு பட்டி விட்டுருங்க. இது கூடவே அதே 100 கிராம் டெசிகேட்டட் கோகோனட் வச்சுருக்கேன், அதை சேர்த்துறேன். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு எப்படி வந்துருக்கு பாருங்க. இந்த பருப்பை இதில் சேர்த்துருங்க. பருப்பில் ஒருவேளை நான் கரெக்டாக மெஷர்மெண்ட் பிரகாரம் விட்டுருக்கேன், ஒரு ட்ராப் தண்ணி கூட இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், அதே நேரத்தில் கீழே அடிபிடிக்கல. ஸோ அந்த 1:2 நான் பருப்புக்கு தண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் தண்ணி கூட வச்சிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த தண்ணியை இதோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா குக் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஒன்றும் இதாகிடாது. ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு அட்டகாசமான ஸ்வீட் இது. நம்ம வந்து சுவாமி கும்பிடும்போது பெருமாளுக்கு நைவேத்தியமாக படைக்கலாம். ஆற்றுல ஒரு நாள் எப்படி பந்து மாதிரி வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்மளோட இந்த வெள்ளப்பாக்கு சேர்த்துருக்கோம். ஃப்ளேம் வந்து லோ டு மீடியம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த வெள்ளப்பாக்கில் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில்
எங்கிட்ட ஜாதிக்காய் பொடி வச்சுருக்கேன், நட் மில்க் பவுடர் இவ்வளோ தான், இதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது, ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நட் மில்க் பொடி சேர்த்துருக்கேன், அது கூடவே ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. நட் மில்க் பொடி வந்து சிட்டிக்க தான் இருக்கணும், அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது நல்ல பந்து மாதிரி வரும், அது வரைக்கும் குக் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் இன்னொரு ஒரு டீஸ்பூன், நான் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நம்மளோட உக்கரை செட்டிநாடு ஸ்டைல் ஆல்மோஸ்ட் தயார். பிளான் மட்டும் பண்ணி வச்சிங்கன்னா ஜஸ்ட் 15 மினிட்ஸில் முடிச்சிடலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. இப்போ நம்மளோட உக்கரை தயார். நான் வந்து வறுத்த முந்திரி பருப்பை சேர்த்துறேன். பார்த்தீங்களா, பாத்திரத்தில் ஒட்டாமல் நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுருங்க. இது வந்து சூடாக இருக்கிறதுனால இப்படி இருக்குது, அது சூடு போயிடுத்துன்னா கரெக்டாக அந்த அல்வா பதத்துக்கு வந்துடும். இப்போயே பார்த்தீங்கன்னா தெரியும், இது பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி. சூடு ஆறிடுத்தனா இன்னும் நல்ல அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நான் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். நம்மளோட உக்கரை பாருங்க, இப்படி உட்காருது பாருங்க, அல்வா மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. இப்போவுமே அடுத்த மாதத்துலேருந்து ஒரே பண்டிகை தான், இந்த மாதம் கிருஷ்ண ஜெயந்தி, ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி ஆரம்பித்ததுன்னா அடுத்தடுத்து பண்டிகை. ஸோ உங்களுக்கு ஏதான ஒரு அக்கேஷனில், ஏதான ஒரு பண்டிகைக்கு இந்த ரெசிபி செய்யணுன்னா செஞ்சு பாருங்கள். ஃபென்டாஸ்டிக் ரெசிபி, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் எந்த மாதிரி இங்கிலீஷ் போட்டு செஞ்சாலும் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடச்ச அதே எக்ஸ்பீரியன்ஸ் செட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்போஜனா.